அல் கைதாவின் நிறுவனர் ஒசாமா பின் லேடனின் மகன் ஹம்சா பின் லேடன் உயிரிழந்து விட்டதாக அமெரிக்க உளவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ரகசியமான முறையில் தகவல் திரட்டப்பட்ட இது குறித்த அறிக்கைகளில் ஹம்சா பின் லேடன் இறந்த இடம் அல்லது தேதி குறித்த விவரங்கள் தெளிவாக இல்லை. இது குறித்து அமெரிக்க அதிபர் டிரம்ப் கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டார். ஹம்சா உயிரிழந்து விட்டாரா என்பது குறித்து இன்னமும் முழுமையான உறுதியான தகவல்கள் வெளிவரவில்லை. பின்லேடனுக்கு மிகவும் பிடித்தமான மகன் ஹம்சாவுக்கு 30 வயது இருக்கும் என நம்பப்படுகிறது. செப்டம்பர் 11 நியூயார்க் இரட்டை கோபுர தாக்குதல் நடந்தபோது ஹம்சா சிறுவனாக இருந்தார். அந்த தாக்குதலுக்கான திட்டம் தீட்டப்பட்ட போது ஒசாமாவின் அருகில் அவர் இருந்ததாக அல் கைதா கூறுகிறது. அரபு தீபகற்பத்தில் மக்கள் கிளர்ந்தள வேண்டும் என முன்னதாக அவர் அழைப்பு விடுத்திருந்தார். மார்ச் மாதம் அவரது குடியுரிமையை பறித்தது சவுதி அரேபியா. ஈரானில் அவர் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டிருப்பதாக நம்பப்பட்டது. ஆனால் அவர் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் அல்லது சிரியாவில் இருந்திருக்கக்கூடும் என செய்திகள் வெளிவந்தன. பாகிஸ்தானின் அபோத்தாபாத்தில் உள்ள ஒசாமாவின் இல்லத்திலிருந்து கடந்த 2011 தான் கைப்பற்றிய ஆவணங்களில் அல் கைதாவுக்கு தலைமை பதவியேற்க ஹம்சா பின் லேடன் தயார் செய்யப்பட்டது தெரிய வந்தது என்கிறது அமெரிக்க பாதுகாப்புத்துறை. அல் கைதாவின் மற்றொரு மூத்த தலைவரின் மகளை ஹம்சா கரம் பிடிக்கும் காணொளி கண்டெடுக்கப்பட்டதாக அமெரிக்க படைகள் தெரிவித்திருந்தன. இந்த திருமணம் ஈரானில் நடந்திருக்கக்கூடும் என நம்பப்படுகிறது. அவரது புதிய மாமனார் அப்துல்லா அகமது அப்துல்லா அல்லது அபு முகமது அல் மஸ்ரி தான்சானியா மற்றும் கென்யாவில் உள்ள அமெரிக்க தூதரகங்கள் மீது 1998 நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடையவராக கூறப்பட்டது. ஹம்சாவை பற்றி பெரிய அளவில் விவரங்கள் தெரியவில்லை. அவரது வயதை கூட அமெரிக்க அதிகாரிகளால் உறுதி செய்ய முடியவில்லை. அமெரிக்காவால் தேடப்படும் நபர்களில் அதிமுக்கியத்துவம் வாய்ந்தவராக கருதப்படும் ஹம்சா எந்த நாட்டில் ஒளிந்து கொண்டிருக்கிறார் என்பதையும் அமெரிக்காவால் கண்டறிய முடியவில்லை. ஹம்சா பின் லேடன் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் மீது தாக்குதல் தொடுக்க அழைப்பு விடுப்பது போன்ற ஒலி மற்றும் காணொலியை வெளியிட்ட பிறகே அமெரிக்கா பின் லேடன் மகனின் தலைக்கு விளைவைத்தது. கடந்த பிப்ரவரி மாதம் ஹம்சாவின் இருப்பிடம் குறித்த தகவல் அளிப்போருக்கு 1 மில்லியன் அமெரிக்க டாலர் பரிசு வழங்கப்படும் என்று அமெரிக்க அரசு அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் 2001 செப்டம்பர் 11 நடந்த தாக்குதலுக்கு பின்னணியில் இருந்தது அல் கைதா. ஆனால் கடந்த ஒரு தசாப்த காலத்தில் இஸ்லாமிய அரசு என தம்மை அழைத்துக் கொள்ளும் IS குழு பெரும் வளர்ச்சியடைந்தது. அல் கைதா அமைப்பின் முக்கிய தலைவராக ஹம்சா உருவாகி வருவதாக அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது. தனது தந்தை கொல்லப்பட்டதற்கு அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளை பழிவாங்க வேண்டும் என சமீப ஆண்டுகளில் ஹம்சா காணொலி மற்றும் ஒளிவடிவ செய்திகளை வெளியிட்டு வந்திருக்கிறார். சுமார் 30 வயதாகும் ஹம்சா பின் லேடன் 2 ஆண்டுகளுக்கு முன்னர் அமெரிக்காவால் சர்வதேச தீவிரவாதி என அறிவிக்கப்பட்டார். ஹம்சா கொல்லப்பட்டது அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்டால் அல் கைதாவின் புதிய தலைமை சக்தியாக உருவெடுத்து வந்தவருக்கு முடிவு கட்டிவிட்டதாக கருதலாம். ஆனால் உலகின் மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதலை நடத்திய அந்த இயக்கத்திடமிருந்து வரும் அபாயத்தை இது முடிவுக்கு கொண்டு வந்து விட்டதாக சொல்ல முடியாது.